நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஈசன், தியாகேசன், சொக்கன் என்று தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி என்று நம்மால் வழிபடப்படக்கூடிய அந்த அண்ணாமலையார், அவருக்கு ஆலாள சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது சொக்கநாத பெருமானுக்கு. இது என்ன அப்படின்னா, விடம் உண்ட ஈசன் அப்படின்னு சொல்லி விஷத்தையே சுவாமி வந்து தன்னுடைய நீலகண்டத்தில் தரித்திருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு விஷமுண்ட பெருமான் அப்படின்னு பெயர் இருக்குது. அதுதான் அந்த பிரதோஷம். இது வந்து சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக விஷம் அருந்தி இந்த தேவர்கள் எல்லாரையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். நம் புதுவை அருகில் இருக்கக்கூடிய வில்லியனூர் அப்படிங்கிற அந்த ஊரில் ஒரு மகான் ஆந்திராவிலிருந்து வந்திருந்தார். அந்த மகான் எதை உண்பார்னு நமக்கு எல்லாம் தெரியுமா? பாம்போட விஷத்தை தான் அந்த சுவாமிகள் உணவாகவே எடுத்துக்கொள்வார். கர்ம வினைகளை துவம்சம் பண்ணி எரிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மகான்களில் ராமபரதேசி சுவாமிகளும் ஒருத்தர். இந்த ராமபரதேசி சுவாமிகள் பற்றிலாம் நமக்கு இன்றைக்கி தெரியும் அப்படின்னு சொன்னால், சத்குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமிகள் அவருடைய பாதங்களுக்கு நம்ம நமஸ்கரிக்கணும். ஏனால் 1988 தன்னுடைய அகஸ்தியர் விஜயம் அப்படிங்கிற அந்த நூலில் ராமபரதேசி சுவாமிகளை பற்றி எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த சத்குரு வெங்கட்ரமண சுவாமிகள் தான். இவருடைய அகஸ்தியர் ஆசிரமம் அப்படிங்கிறது கிரி பிரதட்சிணம் வரும்போது நமக்கு நம்ம எல்லாம் தரிசிக்க வேண்டிய ஒரு இடம். நிறைய சித்தர்கள் பற்றியெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னு சொன்னால் சத்குரு வெங்கட்ரமண சுவாமிகளோட அருளால் தான் அப்படின்னும் சொல்லணும். இப்பொழுது ராமபரதேசி சுவாமிகளை பற்றி பார்ப்போம். ராமபரதேசி சுவாமிகள் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். சின்ன வயசுலேயே இவருடைய அம்மா இறந்துடுறாங்க. அந்த அம்மா இறந்த காரணத்தினால இவருக்கு ஒரு விரக்தியும் வைராகியமும் வந்துவிடுறது. குருவோட அருள் படியே இவர் வந்துட்டு புதுவை வில்லியனூரை நோக்கி வந்துவிடுறார். அங்கே வந்து எல்லாம் கடந்த ஆத்ம ஞானியாக இவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கார். சுவாமி வந்து விஷத்தையே உண்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த சித்த புருஷர் யாரையாவது நல்ல பாம்பு கடிச்செடுத்துன்னு சொல்லி யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சுவாமிகள் கை தட்டி கூப்பிடுவாராம். எந்த அரவம் வந்து தீண்டியதோ அந்த அரவம், அந்த பாம்பே வந்து அந்த எந்த மனிதரை விஷத்தால் கடித்ததோ அந்த விஷத்தை திரும்ப பெற்றுடுமாம் அந்த பாம்பு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு வல்லமை நமக்கு எல்லாம் தெரியும். அப்பர் ஒன்று கொலாம் அப்படிங்கிற பதிகத்தை பாடி திங்களூரில் வந்து அந்த ஒரு பாலகனை உயிர்ப்பித்தார், அப்போதைய அடிகளுடைய மகனை வந்து உயிர்ப்பித்து கொடுத்தார் அப்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போன்ற ஒரு சக்தி வாய்ந்த சித்தர் தான் இந்த ராமபரதேசி சுவாமிகள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிய வருது. ஒருமுறை மகான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கார், அந்த வெயில் காலத்தில் ஒரு பெரிய மழை வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் போய் பத்திரமாக இருங்கோன்னு எல்லாரையும் பண்ணித்திருக்கார். ஆனால் யாருமே அதை ஒரு பெருசாக ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா அந்த நிமிஷத்துலலாம் எப்படி மழை வருங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இயற்கையாக இருந்தது. பிறகு ஒரு அடைமழை வந்தது. அங்கு நிறைய பேருக்கு நிறைய நாசங்களும் நஷ்டங்களும் சந்திக்க நேரிட்டது. ஏனால் குருவோட வாக்கை சரியாக அவங்க பின்பற்றலையே, சரின்னு சொல்லி அந்த சித்த புருஷரை நோக்கி அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல சித்த புருஷர் அப்படி இல்லை. சுவாமிகள் நிஷ்டையில் அப்படியே அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே அந்த நிலையிலேயே இருப்பார். ஒரு முறை 1838 சுவாமிகள் அப்படியே நிஷ்டையிலேயே இருக்கார். அவரோட எந்த அசைவும் இல்லை. அப்போ உடனே மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம ராமபரதேசி சுவாமிகள் இறந்து விட்டார் அப்படின்னு நினச்சி அவரை சமாதியில் வைக்கிறாங்க. இப்போது 1868 பிரெஞ்சுக்காரர்கள் ரயில் பணிக்காக அங்கே வந்துட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கார்கள். அப்போது அங்கே அந்த ஆயுதத்தெல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே பீச்சி அடிக்கும்போது ரத்தம் பீறிட்டு வருது. உடனே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற பணியாட்களுக்கெல்லாம் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுறது, என்னடா அது அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா அதே நிஷ்டையில் அதே அமைதியான முகத்தோடு ராமபரதேசி சுவாமிகள் உட்காந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அப்படியே சுவாமிகளோட அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய அந்த உடல் தோண்டி எடுக்கப்படுகிறது. பிரெஞ்சுக்காரர்களும் வரார்கள், எல்லாரும் பதறி போகிறார்கள். 2 நாட்கள் சுவாமிகள் நிஷ்டை கலையுமா? அவர் திரும்பவும்
வருவாரா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் சுவாமிகள் நிஷ்டை அப்படியே கலையவே இல்லை. பிறகுதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த வில்லியனூர் அந்த இடத்துல வந்து சுவாமிகளுடைய அதிஷ்டானம் அமைக்கப்படுகிறது. அடியன் தரிசித்து இருக்கிற அவருடைய அருளால் த டோம் ஆஃப் ராம பரதேசி அப்படின்னு சொல்லி கிளியரான ஒரு இன்ஸ்கிரிப்ஷனே வந்து அந்த ஆங்கிலே அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆங்கிலத்தில் அதை எழுதியிருப்பாங்க அந்த ஜீவசமாதியில். அந்த ஜீவசமாதிக்கு சென்றோம் என்றால் எப்பேற்பட்ட கர்மவினையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகான் அப்படின்னு வெங்கட்ரமண சுவாமிகள் இவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கார்கள். அந்த இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கிறது. 30 ஆண்டுகள் வந்து அந்த மகான் அப்படியே அந்த மண்கீழையே இருந்திருக்கார், ஆளால விஷத்தையே உண்டிருக்கார் ராமபரதேசி சுவாமிகள் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிய வருது. இந்த ராமபரதேசி சுவாமிகளுடைய இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இருக்கிற ராமபரதேசி அப்படிங்கிற பேர் வந்தது? அதற்கு காரணம் என்னன்னா, எப்போவுமே ராம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம் ராமபரதேசி சுவாமிகள். அதனாலேயே இவருக்கெல்லாம் இவருக்கு எல்லாருமே ராமபரதேசி அப்படிங்கிற அந்த பெயரை வச்சு அந்த நாமம் கொடுத்துடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால் விஷத்தையே வந்துட்டு அடக்கி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த மகான் நம் மனதில் இருக்கக்கூடிய நச்சையெல்லாம் போக்க மாட்டாரா என்ன? நம்மளுடைய கர்மவினையையும் போக்க மாட்டாரா? கண்டிப்பாக போக்குவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ராமபரதேசி சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் வில்லியனூர் நாம் செல்ல வேண்டும். வில்லியனூரில் அந்த சாலையிலேயே அந்த மெயின் ரோட்லேயே இந்த சுவாமிகளோட சமாதி இருக்குது. எல்லாரும் சென்று வில்லியனூருக்கு சென்று ராமபரதேசி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்று நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நச்சு விஷத்தன்மையிலிருந்தெல்லாம் முறிவும் அடைந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் இறுதியில் வீடு பேரையும் அளிக்கக்கூடிய அந்த ராமபரதேச சுவாமிகளின் தாழ் பணிந்து அவருடைய பாதங்களிலே இந்த உரையை சமர்ப்பித்து இந்த உரையை முடிவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாயர்.